ஒவ்வொரு டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைத்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடி சாய் பாபா பக்தர்களுக்கு கருணை கொள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் மட்டு அவருடைய அவரோட ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்று நமக்கு பாபா உணர்த்தக்கூடிய ஒரு பிரமாதமான விஷயம் என்னென்னா நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் நூறடி எடுத்து வைப்பேன்கிறாரு அதுக்கு என்ன அர்த்தம் அதை புரிய வச்சிருக்கிற பாபா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உன் கோரிக்கையை என்னிடம் வை நான் ஓடி வருவேன் அதுதான் அங்கே சகோதரிகளுக்கு சகோதரருக்கு பிரமாதம் அற்புதம் பண்ணியிருக்கார் நான்கு சகோதரிகளுக்கும் ஒரு சகோதரருக்கும் அற்புத மழையில் நினைய வைத்திருக்கிறார் பாபா அந்த ஐந்து பேர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீலங்காவை சேர்ந்த சகோதரி சசி அவர்கள் ஒரு அற்புதத்தை பிரமாதமாக நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இப்போ நான் மார்ச் மாதம் நான் ஸ்ரீலங்கா போயிருந்தேன் கொட்டாஞ்சேனியில் உள்ள சாய்நாதர் சரணாலயம் ஆலயம் போயிருந்தேன் அந்த ஆலயத்தில் எல்லோருக்கும் சாய்நாத ஸ்தவனமஞ்சு கொடுத்தோம் பாபாவின் படங்கள் கொடுத்தோம் நம்ம கோபுரன் டிவின் சார்பாக உதி எடுத்துகிட்டு போயிருந்தேன் நம்ம ஞானசாய் பாபாவோட உதி எடுத்துகிட்டு போயிருந்தேன் சகோதரிக்கு இரண்டு பேக்கெட் கொடுத்தேன் எதற்காக இரண்டு பேக்கெட்டுகள் சகோதரி கொடுத்தேன் அதற்கு தான் இப்போ பாபா விடை கொடுத்துருக்கிறார் பிரமாதமாக விடை கொடுத்திருக்கிறார் பாபா கணவரின் உயிரை காப்பாற்றி ஒரு பிரமாதமான அற்புதம் நிகழ்த்தியிருக்கிறார் பாபா அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் அடுத்து சென்னையைச் சேர்ந்த சகோதரி தேவி அவர்கள் சாய்நாத ஸ்தவனமும் சரி ஒரு பாபரம் பொக்கிஷம் சகோதரி சொன்ன விஷயம் ஆராய்கும் போது இப்படி தான் ஆரம்பித்தாங்க எதற்காக சகோதரி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் ஏன்னா நமக்கு தெரியும் அது மாபெரும் பொக்கிஷங்கிறது தெரியும் சகோதரி சொல்கிறாங்கன்னா அது எங்கேதோ மாபெரும் அற்புதம் நிகழ்ந்திருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா என்ன நடந்தது சகோதரின்னு கேட்டேன் அதில் ஒரு வரி வருதுன்னா நூற்றி நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் இந்த துதியை ஒரு ஆண்டு காலம் படிக்கும்போது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும்னு பாபா சொல்கிறாரு மூன்று விதமான துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்குங்கிறாரு எனக்கு நடந்ததுன்னா சகோதரிக்கு என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அதை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து பெங்களூரை சேர்ந்த சகோதரி ஹரிதா அவர்களுக்கு சகோதரி பாபா கிட்ட வச்ச கோரிக்கை நான் அக்டோபர் மாதத்தில் தான் உங்களை வந்து நான் தரிசனம் செய்ய வேண்டும் பாபா அந்த அற்புதமான பிரமாதமான தரிசனத்தை சகோதரிக்கு கொடுத்தார் அது மட்டுமல்ல ஷீரடியில் நிறைய அற்புதங்கள் சகோதரிக்கு அதை எல்லாத்தையும் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து அதே ஷீரடியில் தர்மபுரியை சேர்ந்த சகோதரி சித்ரா அவர்களுக்கு வஸ்திரம் வாங்கிட்டு கியூவில் போயிட்டாங்க சகோதரிக்கு ப்ரொசீஜர் தெரியல அந்த ப்ரீஸ்ட் என்ன சொன்னார் பாபா என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார் அதை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இந்த நான்கு அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா மலேசியாவை சேர்ந்த சகோதரர் சதீஷ்குமார் அவர்களுக்கு நான் முதல்ல சொன்னேன் பாருங்கள் நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் நூறு அடி எடுத்து வைப்பேன் அது சகோதரருக்கு தான் பொருந்தும் அது சகோதரர் என்ன ஆசைப்பட்டார் பாபா என்ன நிறைவேற்றி வைத்தார் அந்த அற்புதத்தை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இப்படி பிரமாதமான ஐந்து அற்புதங்களை நமக்கு பாபா வழங்க இருக்கிறார் இந்த எபிசோடில் இந்த ஐந்து அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க புதிதாக வருகின்ற சகோதர சகோதரிகளுக்கு தான் அதை நான் சொல்கிறேன் நான் வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் ஸ்ரீலங்காவைச் சேர்ந்த சகோதரி சசி அவர்களுக்கு மார்ச் மாதம் கொட்டாஞ்சேனி வீதியில் உள்ள சாய்நாதர் சரணாலயம் ஆலயத்திற்கு சென்றிருந்தேன் பிரமாதமாக மூன்று நாட்கள் வைபவம் லக்ஷார்ச்சனை என்னுடைய சொற்பொழிவு எல்லாமே பிரமாதமாக நடந்தது பாபாவுக்கு ஆரத்தி எல்லாம் சிறப்பாக இருந்தது இங்கிருந்து கொண்டு சென்ற அனைத்தையும் அந்த சகோதரிகளுக்கு வழங்கணும் சாய்னா மஞ்சரி பாபாவின் படங்கள் நம்ம ஸ்லோகம் எல்லாம் கொடுத்தோம் அவங்களுக்கு அடுத்து உதி எடுத்துகிட்டு போயிருந்த யாருக்கெல்லாம் தேவையோ அவங்கள பார்த்து பார்த்து கொடுத்தோம் அப்போ சகோதரிக்கு கொடுக்கும்போது இரண்டு உதி பாக்கெட் வந்தது நான் யோசிக்கவே இல்லை கொடுத்துட்டேன் ஏன்னா பாபா ஒரு முடிவு பண்ணுறாருன்னு எதற்காகன்றது அவருக்கு தான் தெரியும் காரண காரியம் இல்லாமல் பாபா எதையும் செய்வதில்லை சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரெண்டு உதி கிடச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எதற்காக பாபா இரண்டு உதி பாக்கெட்டுகளை சகோதரிக்கு கொடுக்க வைத்தார் அதுதான் இங்கே அற்புதம் வாங்க அற்புதத்துக்குள்ளே போவோம் சகோதரி இலங்கையில் வசிக்கிறாங்கன்னு சொன்னேன் ரெகுலராக கொட்டாஞ்சனை வீதி ஆலயத்துக்கு போய் தரிசனம் பண்ணுற சகோதரி பாபாவின் மீது பக்தி கொண்ட சகோதரி கணவருக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இடது பக்க தோள்பட்டை கணவருக்கு வலிக்கிறது சகோதரிக்கு ஒரு சின்ன நிருடல் உடனே டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டாங்க வாங்க நம்ம போயிடலாம் நம்ம லேட் பண்ண வேண்டாம் நேராக கூட்டிகிட்டு போயிட்டாங்க டாக்டர்ஸ் ஃபுல்லாக செக்அப் பண்ணாங்க அம்மா ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஏன்னா ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்தால் கூட வலி அங்கே இருக்கும் ஏன்னா கண்டினியூஸாக இருக்குங்கிறாரு உழையுதுங்கிறாரு நம்ம என்னென்னு பார்த்துருவோம் அப்படின்னாங்க இப்போ டாக்டர்ஸ் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க மருத்துவர்கள் பயந்தது போலவே சகோதரியின் கணவருக்கு மயில்டாக ஹார்ட்டு அட்டாக் வந்திருக்கு சகோதரி உடனே பாபாவை தான் நினச்சாங்க பாபா அவருக்கு ஒன்றும் ஆகக்கூடாது நீங்கள் கூட இருங்க எல்லாரும் பண்ணுங்கள் டாக்டர்ஸ் சொன்னாங்க அம்மா மயில்டாக தான் இருக்குது ஒன்றும் பயப்படாதீங்க ஒரு ஆன்ஜிஓ பண்ணி பார்த்துடலாம் இம்மிடியேட்டாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க அங்கே போய் நேம் கொடுத்து உங்கள் ஆன்ஜிஓ டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆன்ஜிஓ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க உடனே இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க அங்கே சீனியரிட்டி பிரகாரம் தான் ஆன்ஜியோ பண்ணுவாங்களாம் பெரிய லிஸ்ட் இருக்குது சகோதரின் கணவருக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சி நாள் கழிச்சான் தான் டேட்டே கிடைக்கிது டாக்டர் சொன்னாங்க பயப்படாதீங்க நாங்கள் மருந்து கொடுக்குறோம் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்கன்ட்டாங்க நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சகோதரின் கணவரை நேராக பாபாட்டை நிப்பாட்டினாங்க பாபா கணவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை சொல்கிறாங்க ஆன்ஜியோ பண்ணணுங்கிறாங்க நான் இன்றிலிருந்து கோபுரன் டிவிலேருந்து வந்து எனக்கு இந்த உதவி கொடுத்துருக்காங்க ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு பிஞ்சு உதி போட்டு என் கணவருக்கு கொடுக்க ஆரம்பிப்பேன் இந்த ரெண்டு பேக்கெட்டையும் இந்த எழுபது நாளும் பிரித்து நான் போடுவேன் என் கணவருக்கு கொடுப்பேன் ஆன்ஜியோ பண்ணும்போது ஒன்று இல்லைன்னு சொல்லணும் டாக்டர்ஸ் உங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக வேண்டும் சகோதரி வேண்டிக் கொண்டார்கள் நான் இதற்காக ஐந்து விளக்கு பூஜை செய்வேன் பிரமாதமாக அஞ்சு விளக்கு பூஜை பண்ணுறாங்க சகோதரி தொடர்ந்து பாபாவிடம் பிரார்த்தனை பாபா உணர்த்துகிறார் ஒன்பது வார வழிபாடு செய் அப்படின்னு சொல்லிட்டு விரதங்கள் எல்லாம் ஒன்பது வார வழிபாடு நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம் சகோதரி அதையும் செய்தார்கள் கரெக்டாக ஒன்பது வாரங்கள் முடியுது ஆஞ்சியோ டேட்டும் வருது கணவரை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க கேத்தலாக் கூப்பிட்டு போகிறாங்க சகோதரி வெளியில் உட்காந்து மந்திரங்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் சாய்நாதஸ்தவனம் சரி படித்து கொண்டிருக்கிறார்கள் ஆஞ்சியோ முடிஞ்சு வெளியில் வந்த டாக்டர்ஸ் அம்மா பயந்த மாதிரி எதுவும் இல்லை மைல்டாக தான் இருக்குது அது கூட மருந்திலே க்யூர் பண்ணிடலாம் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னாங்க சகோதரி அங்கிருந்தே பாபாவுக்கு ஒரு நன்றியை சொன்னார்கள் ஏன்னா பாபா கிட்ட சகோதரி வேண்டன விஷயமே இதுதான் பாபா ஆஞ்சியோ ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகணும் வெளில வருமோ ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும் சொல்ல வச்சாரா இல்லையா அதுதான் பாபா அதுதான் உதி இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு நான் எதற்காக அந்த சகோதரிக்கு இரண்டு பேக்கெட் கொடுத்தேன் உதி நான் கொடுக்கல நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன்னு பெருமையாக சொல்லிக்கிறேன் நான் கொடுக்கல பாபா கொடுக்க சொல்லியிருக்கிறார் இன்றைக்கி சசி வருவா அவளுக்கு ரெண்டு புதி பேக்கெட்டுகளை கொடுன்னு என்னை அறிவுறுத்திருக்கிறார் இல்லையா நான் எடுத்தது ஒன்று தான் ஆனால் வந்தது ரெண்டு சகோதரி கொடுத்தேன் இதெல்லாம் தான் காரண காரியம் இல்லாமல் பாபா எதையும் செய்வதில்லைங்கிறது இதெல்லாம் தான் நமக்கு உதாரணமாக பாபா உணர்த்திக்கிட்டே இருக்கார் சகோதரி நடக்கும்போதே வேண்டிக்கிட்டாங்களா நான் கோபுரம் டிவியில் சொல்லணும் இந்த அற்புதத்தை நான் சொல்லணும் பாபா இது நடத்தி கொடுங்கள் நாங்கள் நடத்தி கொடுத்துட்டாரு நம்மளும் இப்போ பிரமாதமாக அதை சொல்லிட்டோம் நம்ம பாபாவை நம்பி சரணடையும் போது பாபா நமக்கு அற்புதங்களை நிகழ்த்துவார்ன்றதுக்கு இதெல்லாம் தான் உதாரணம் அதே போல ஒரு சகோதரி நம்பி பாபாவின் மீது பக்தி கொண்டு நம்பிக்கை கொண்டு சாய்நாத மஞ்சரி படிக்கிறார்கள் சென்னையை சேர்ந்த சகோதரி தேவி அவர்கள் சகோதரி ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சாங்க ஆனால் சாய்நாதமஞ்சரி ஒரு மாபெரும் பொக்கிஷம் உண்மை சத்தியம் அது படிக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா படிக்கின்ற அத்தனை பேரும் உணர்ந்திருப்போம் அம்மா சொல்லுங்கம்மா என்ன விஷயம் என்ன நடந்தது ஆனால் அந்த சாய்நாத சோனமஞ்சிரி படிச்சுக்கிட்டு வரும்போது ஸ்லோகம் ஒன் ஃபார்ட்டி செவனில் பாபா தெளிவாக சொல்கிறார் உன் மூன்று விதமான துன்பங்கள் உன்னை விட்டு போகும் ஓராண்டிற்குள் அனைத்தும் கிடைக்கும்ங்கிறார்ண்ணா பாபா அது நடந்ததுண்ணா நம்ம என்ன பாபாட்ட கேட்டோமோ நம்ம என்ன கோரிக்கை வைத்தோமோ நமக்கு என்ன தேவையோ அதை பாபா நிறைவேற்றி வைக்கிறாருண்ணா நான் இரண்டு கோரிக்கையை வச்சு தான் சாய்நாத சோனமஞ்சிரி படிக்க ஆரம்பித்தேண்ணா ஒன்று என் பொண்ணுக்கு திருமணம் திருமணமாகணும் சின்ன பொண்ணுக்கு இரண்டாவது என் பெரிய பொண்ணுக்கு தாய்மை பரிசு வேண்டும் இது ரெண்டையும் தான் பாபாட்ட கேட்டேன் ஓராண்டுகள் படிக்கிறேன்னு சொல்லி பாபாட்ட சங்கல்பம் பண்ணிக்கிட்டேன் படிச்சுக்கிட்டே இருந்தேன்னா எட்டாவது மாதம் என் சின்ன மகளுக்கு திருமணம் பிரமாதமாக முடிந்தது ஒன்பதாவது மாதம் அற்புதமாக குழந்தையை பெற்றெடுத்தால் என் பெரிய மகள் இந்த இரண்டு அற்புதங்களையும் பாபா நிகழ்த்தினார்னா அப்போ எவ்வளோ சத்தியம் எவ்வளோ உண்மை இல்லைங்களா தாசகன் மகராஜ் சொல்கிறது எவ்வளோ உண்மை இல்லையா தாசகன் மகராஜ் தெளிவாக சொல்கிறார் இல்லையா இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம்ங்கிறார் அது உண்மையாக இல்லையா உண்மை சத்தியம் சாய்நாதஸ்தவன மஞ்சரி அப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும் அதனால்தான் நம்ம சேனலில் வந்து அருள் பரிசாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லா சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்களா அந்த சாய்நாத ஸ்தவன மஞ்சரி நம்ம அருள் பரிசாக வழங்கி கொண்டிருக்கிறோம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதில் உங்கள் அட்ரஸ் மட்டும் எனக்கு அனுப்பணும் ஃபோனே பண்ண வேண்டாம் ஆனால் கிடைக்குமா அப்படிலாம் கூட மெசேஜ்லாம் தேவையில்லை உங்கள் அட்ரஸ் எனக்கு வந்ததுன்னா சாய்நாவ சாரம் வச்சு உங்கள் வீடு தேடி வரும் அருள் பரிசு தான் அது உங்கள் அட்ரஸ் எப்படி அனுப்பணும் அதான் ரொம்ப முக்கியம் நான் நான் சகோதரி யாரையும் தப்பாக சொல்லலை நான் அட்ரஸ் தான் கேட்குறேன் அதனால் நீங்கள் அட்ரஸ் மட்டும் அனுப்புகிறீங்க உங்கள் பேர் அனுப்புறதில்லை அப்படி இருக்கக்கூடாது அட்ரஸ் அனுப்பும்போது பெயரோடு தான் நான் அனுப்ப வேண்டும் உங்கள் பெயர் உங்கள் வீடு நம்பர் உங்கள் தெரு பேர் ஏரியா பேர் உங்கள் ஊர் பேர் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பேர் உங்கள் பின்கோடு உங்கள் மொபைல் நம்பர் இது இத்தனி இந்த லிஸ்ட்டில் தான் அனுப்பணும் அப்போ தான் உங்களை வந்து சேரும் இல்லைனா எனக்கு தேவையில்லாமல் என்கிட்ட திருப்பி வருது அது அது தானே இல்லையா உங்களுக்கும் கிடைக்காமல் எனக்கும் பணம் வேஸ்ட்டு அந்த மாதிரி வேஸ்ட் ஆகக்கூடாது அதனால் சகோதரிகள் சகோதரர்கள் யாருக்கெல்லாம் சாய்நாசனம் சரி வேணுமோ தயவு செய்து எனக்கு உங்கள் அட்ரஸ் மட்டும் அனுப்பி விடுங்க உங்கள் வீடு தேடி வரும் வீடு தேடி வந்து அதை பத்திரமாக வச்சுக்கக்கூடாது படிக்க ஆரம்பிக்கணும் இப்போ சகோதரி சொன்னாங்க தேவி சகோதரி சொன்ன மாதிரி அற்புதங்கள் உங்களுக்கும் நிகழ்த்துவார் பாபா அதையும் நம்ம கௌரவன் டிவியில் சொல்லுவோம் ஏன்னா சாய்நாத சவனமஞ்சரி வந்து ஒரு மாபெரும் பொக்கிஷம் அது நம்ம வீட்டில் இருந்தாலும் ரக்ஷா மாதிரி ஐந்து விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இல்லையா வீட்டில் இருக்கணும்னு சச்சரிதம் இருக்க வேண்டும் மஞ்சரி இருக்க வேண்டும் உதி இருக்க வேண்டும் பாபாவின் மந்திரங்கள் ஞாபகத்தில் இருக்க வேண்டும் விளக்கு பூஜைகள் தயாராக இருக்க வேண்டும் நமக்கு இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டாம் இல்லைங்களா அதே மாதிரி பாருங்கள் பெங்களூரை சேர்ந்த ஒரு சகோதரி பாபாவோட நம்பிக்கையோடு பிரார்த்தனை வைக்கிறார்கள் நம்ம பாபா தெளிவாக சொல்லியிருக்கார் இல்லையா உன் கோரிக்கை நியாயமானதாக இருந்தால் நான் நிறைவேற்றி வைப்பேன் சகோதரி பாபாட்ட கேட்டது என்ன தெரியுங்களா அக்டோபர் மாதத்தில் நான் வந்து உங்களை தரிசனம் பண்ணேன் பாபா எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்கள் பிரமாதமாக கொடுத்தார் அக்டோபர் மாதமே அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார் சகோதரி கிளம்புறாங்க சகோதரின் கணவரும் தான் பிளான் பண்ணுறாங்க ஏன்னா மாமனார் வந்து எந்த ஈடுபாடும் இல்லை அவருக்கு பக்தி நாட்டம் இல்லை அவருக்கு மாமியார் வந்து கும்பிடுவாங்க ஆனால் பாபா அவங்களுக்கு அந்த அளவுக்கு புரிதல் இல்லை ஒரு மனிதர் தானே அவரை போய் கும்பிட்றீங்கன்னு கேட்குற மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க ஆனால் என்ன நடந்தது பாருங்க நாங்கள் ஷீரடி போகிறோன்னு இவங்க சொன்ன உடனே மாமியார் சொன்னாங்க நானும் வரேன் அம்மா அது பாபா கோயில் இருக்கட்டும் நான் வந்து பாபா தரிசனம் பண்ணுறேன் அப்படின்னாங்க அந்த சிட்டுக்குருவி காலையில் நூலை கட்டி எடுக்கிறார் பாருங்கள் அது எப்படி பண்ணுறாரு பாருங்கள் அதை இப்போ அம்மா உள்ளே வந்துட்டாங்க மாமியார் சரி அப்போ காரில் போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்போ மாமனார் சொன்னார் நானும் வரேன் அவருக்கு பக்தி நாட்டமே கிடையாதான் ஆனால் அவரையும் பாபா இழுத்தார் இப்படி வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஷிரடி போகிறாங்க செடியில் ஒரு இடத்துல ரூட் தெரியல இப்படி போகலாமா அப்படி போகலாமான்னு தெரிஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பைக்கில் ஒரு பெரியவர் வர்றாரு எங்கே போகிறீங்க செடி கோயிலுக்கு தானே போனோம் வாங்கண்ணா அங்கே தான் கடை வச்சுருக்கேன் என் கடைக்கிட்ட வந்துருங்க அப்புறம் உங்களுக்கு லாட்ஜெல்லாம் காட்டுறேன் அப்படின்னாரு சகோதரி கணவரும் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி நேர போகிறாங்க கடைக்கு போனோடனே பார்த்தா அங்கே பிரசாத பாக்கெட்டாக வச்சுருக்காரு அவர் இருக்காரு அவர் இந்த ஸ்வீட்லாம் வாங்கியிருப்பீங்க நீங்கள் ஷேடி போகிறவங்களாம் வாங்கியிருப்பீங்க அந்த உருண்டை அது ஒயிட் கலர் உருண்டை எல்லாம் வாங்கியிருப்பீங்க சகோதரி உங்கள் ஒரு பேக்கெட் வாங்கிக்கலாமா ஆ வாங்கிக்கோமான்னார் ஒரு பேக்கெட் வாங்கி உள்ள காருக்குள்ளே வச்சுட்டாங்க சகோதரி அந்த பேக்கெட்டை கவனிக்கிறேன் அப்படியே வச்சுட்டாங்க இப்போ நேராக பாபாவெல்லாம் பார்த்தாங்க தரிசனம் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க மாமியார் சொன்னாங்க எனக்கு ஒரு சச்சரிதமும் பாபாவின் விக்ரகமும் வாங்கி கொடுங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு வர பாருங்க பிரமாதமாக சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம் உடனே இம்மீடியட்டாக ஒரு சத் ஒரு விக்கிரகம் வாங்கி மாமியார்ட்ட கொடுத்தாங்க சகோதரிக்கு என்ன கோரிக்கைன்னு கேட்டிங்கன்னா பாபாட்ட பாபா எனக்கு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் ரொம்ப இந்த பாபா பிளாக் அண்ட் ஒயிட்டில் பாருங்க இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு சகோதரிக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அந்த படம் வேண்டும் நான் காசு கொடுத்து வாங்க மாட்டேன் யாராவது தர எனக்கு கொடுக்கணும் அந்த ஆசீர்வாதம் நீங்கள் செய்யணும் அப்படின்ட்டாங்க இப்போ சேடி தர்சனெலாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சுடுச்சு ஒரு விட்டு கிளம்புறாங்க இது வரைக்கும் சகோதரி கிடைக்கல சகோதரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க தனக்கு கிடைக்கலன்னு வந்தாச்சு பெங்களூரே வந்தாச்சு சகோதரிக்கு மிகப்பெரிய வருத்தம் பாபா நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் கேட்டேன் அது நீங்கள் கொடுக்கல பார்த்தீங்களா அப்படின்னாங்க இப்போ கார்லேருந்து இறங்கும்போது எல்லாத்தையும் எடுக்கிறாங்க இப்போ அந்த பிரசாத பாக்கெட் வாங்கினாங்க இல்லையா அந்த பிரசாத பாக்கெட்டை எடுத்து சகோதரி திரும்புகிறாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் அந்த பாக்கெட்டுக்குள்ளே இந்த படம் இருக்குது பாபா நீ ஷீடிக்குள்ளே நுழையும் போதே வந்துட்டார் நீ என்ன கேட்க போகிறேன்னு அவருக்கு தெரியாது அவருக்கு பிரமாதமாக வந்துட்டார் சகோதரியின் கைக்கு சகோதரிக்கு கண்களில் கண்ணீர் ஆனால் தரிசனம் மட்டும் பண்ணி வைக்கலன்னா நான் கேட்டதை நான் ஷிடிக்குள்ள நுழையும் போதே எனக்கு கொடுத்துட்டாருண்ணா அப்படின்னாங்க அதுதான் பாபா சகோதரிக்கு இது மட்டும் கொடுக்கல சகோதரிக்கு அவங்க அக்காவுக்கும் ஒரு சின்ன ஊடல் இருக்குது சகோதர சகோதரிகளுக்குள்ளே சண்டை பெரிய விஷயமா அது உடனே சேர்ந்துடலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சகோதரி இதற்காக ஒரு ஐந்து விளக்கு பூஜை பண்ணுறாங்க ஹரிதா பாபா எங்கள் அக்காவுடன் சேர்த்து வைங்க பாபா நாங்கள் ரொம்ப பெட்டு ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபம் நாங்கள் பிரிஞ்சிட்டோம் ஐந்து விளக்கு பூஜை முடிஞ்ச உடனே சகோதரி சச்சரிதம் எடுத்து நான் ஒரு ஆன்சர் கேட்குறேன் பாபா நீங்கள் பதில் சொல்லுங்கள் பிரிச்சா எந்த எபிசோடு வருதுன்னா அந்த பள்ளி எபிசோடு வருது சகோதரிக்கு கண்களின் கண்ணீர் பாபா நீங்கள் எனக்கு ஆன்சர் கொடுத்துட்டீங்க நான் நம்பி வெயிட் பண்ணுறேன் சரி அந்த எபிசோடு வந்ததே அப்போ அதே மாதிரி நம்மளும் சேர்ந்துருவோமா அப்படின்னு சகோதரி யோசிச்சுட்ருக்கும் இருக்கும்போதே சகோதரிட்டு ஃபோனு அவங்க அக்காட்டேருந்து அதன் பிறகு நாங்கள் பிரமாதமாக ஒன்றாட்டோன்னா அந்த ஐந்து விளக்கு பூஜை அந்த அற்புதத்தை செய்ததுன்னாங்க சகோதரி இல்லையா ஐந்து விளக்கு பூஜை பண்ணிவிட்டு சச்சரிதம் ஓப்பன் பண்ணால் ஆன்சர் கொடுத்துட்டார் நீ சகோதரியோடு சேருவாய் பிரமாதமாக கொடுத்துட்டார் அதுதான் பாபா எந்த பிரிவாக இருந்தாலும் கவலைப்படாதீர்கள் நம்ம சேனலில் ஒரு அற்புதமான மந்திரம் சொல்லியிருக்கோம் தசரத புத்ராய் வித்மகே சீதா வல்லபாய தீமகி தன்னோ ராம பிரச்சோதயாது இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லும்போது பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக சேரும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்றாக சேருவார்கள் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருந்தால் ஒன்றாகிடுவீங்க நம்பிக்கையோடு சொல்லணும் பாபாவின் மந்திரங்கள் எல்லாமே அப்படி தான் நம்பிக்கையோடு சொல்லணும் நம்பிக்கையோடு பாபாவை அணுகும் போது பாபாவின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் அடுத்த அற்புதம் அதுதான் தருமபுரி சேர்ந்து சகோதரி சித்ரா அவர்கள் பாபாவுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கிட்டாங்க பிரமாதமாக அங்கே ரெகுலர் சைஸ் எல்லாமே இப்போ கேட்டு வாங்கியாச்சு சகோதரிக்கு ப்ரொசீஜர் தெரில நேராக க்யூவில் கொண்டு போயிட்டாங்க நேராக அந்த ப்ரீஸ்ட்டுக்கிட்டே எடுத்து போய் கொடுக்குறாங்க ஐயா இந்த வஸ்திரத்தை மாட்டி விடுங்க பாபாவுக்கு அம்மா அப்படிலாம் நாங்கள் சாத்த முடியாதுமா இதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது நீங்கள் கொண்டு போய் கவுண்டரில் கொடுங்க அவங்க லாட்டில் எடுப்பாங்க அதுக்கப்புறம் உங்கள் பேர் வந்ததுன்னு இந்த வஸ்திரம் பாபாவை சாத்துவோம் நாங்கள் அப்படிங்கிறாங்க சகோதரிக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாங்க இருந்தாலும் பாபாவின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை நேராக கவுண்டருக்கு போனாங்க ஐயா இந்த பாபா வஸ்திரம் கொடுத்தாங்க அவங்க ரசீட் போட்டு கொடுத்தாங்க இந்த ரசீட் பாருங்கள் என்றைக்கு நடந்துருக்கு ரசீட் கொடுத்தாங்க சகோதரி நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள் இன்றைக்கே நடக்குமா அப்படின்னு கேட்டாங்க இன்றைக்கெலாம் நடக்காதும்மா நாளைக்கு தான் லாட் எடுக்கிறோம் செலக்ட் ஆகிட்டால் உங்கள் வஸ்திரம் எந்த டேட்டில் வருதுங்கிறது உங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் இத்தனையும் சொல்கிறாங்க இந்த கவுண்டரில் ஆனால் அடுத்த நாள் பாபா புரிந்த அற்புதம் அடுத்த நாள் மத்தியானமே சகோதரியின் வஸ்திரம் பாபாவுக்கு சாட்டப்பட்டது பாபா எவ்வளோ ஆசைப்பட்டிருக்காரு பாருங்க ஏன்னா சகோதரி ஆசையாக கொண்டு வராங்க நீ கொடு நீ கவுண்டரில் கொடு நான் செலக்ட் பண்ணி நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்திருக்கிறார் சகோதரி சொன்னாங்க அண்ணா எனக்கு இந்த ஆசீர்வாதம் வந்து மிகப்பெரியது நான் நான் எதிர்பார்க்கவே இல்லை எல்லாரும் சொன்னாங்க ஒரு மாதம் ஆகும் சில நேரம் இருபது நாள் முப்பது நாள் கூட ஆகும் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் எனக்கு அடுத்த நாளே அந்த பாபா அந்த என்னுடைய உடையை ஒடித்து கொண்டார்னா அப்படின்னாங்க இது பாபா நமக்கு புரிகிற மிகப்பெரிய அற்புதம் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு அடி எடுத்து வைத்தால் நூறு அடி எடுத்து வைப்பேன் பாபா சொல்கிறாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதெல்லாம் தான் இது நம்முடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையை பாபாவிடம் சமர்ப்பிக்கும் போது அவரும் அப்படி வரார் நம்மளை நோக்கி வந்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கிறார் நமக்கு அந்த கோரிக்கையில் நியாயம் இருக்க வேண்டும் அப்போதான் நிறைவேறும் பாருங்க அப்படி நியாயமான கோரிக்கை வைத்த ஒரு சகோதரருக்கு என்ன அற்புதம் பாருங்கள் எனக்கு உண்மையிலே சிலிர்த்தேன் நான் மலேசியாவை சேர்ந்த சகோதரர் சதீஷ்குமார் அவர்கள் சகோதரர் கேரளில் வேலை பார்த்துட்டு கோலாலம்பூரில் தேர்ஸ்டே தேர்ஸ்டே பாபா என் சென்டருக்கு போகிறது வழக்கம் அங்கெல்லாம் சென்ட்ரன் தான் சொல்லுவாங்க பாபா ஆலயம்னு சொல்கிறது இல்லை அவங்க பாபா சென்டருக்கு போகிறது வழக்கம் போய் பாபாவை வணங்கிட்டு ஆரத்தியெல்லாம் பார்த்துட்டு அங்கே சாப்பிட்டுட்டு தானே நான் வருவேன் இது நான் ரெகுலராக வச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு அலுவலத்துக்கு பக்கத்துலேயே இருந்தது ஆனால் அந்த அலுவலத்தை விட்டு நான் விலகும் நேரம் வந்தது எனக்கு வேறு வேலை கிடச்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் ஜேர்னி வெளியில் வந்துட்டேன் நான் எனக்கு தேர்ஸ்டே ஆனால் டென்ஷனாக இருக்கும் நிறைய சகோதரிகள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க ஆனால் இந்த வியாழக்கிழமை அன்றைக்கி பாபாவை பார்க்கலான்னா பயங்கர டென்ஷனாக இருக்கும்ண்ணா அப்படின்ட்டு இருக்கீங்க அப்படியும் வச்சுக்காதீங்க வியாழக்கிழமை தான் பாபாவை பார்க்கணுன்னு கிடையாது எல்லா நாளும் பார்க்கலாம் சரி இப்போ இந்த அற்புதத்துக்கு வருவோம் சகோதரருக்கு வியாழக்கிழமை ஆயிடுச்சு பாபாவை பார்க்கணும் அத்தை வீட்டில் தங்கியிருக்காரு என்ன பண்ணுறதே தெரில யாரை கேட்டாலும் பக்கத்தில் சென்ட்ரல் இல்லைங்கிறாங்க அப்புறம் பாபா மேலே பாரத்தை போட்டு கிளம்பிட்டார் நடந்து போவோம் எங்கே சென்டர் இருக்கோ கும்பிட்டுட்டு வருவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாரு அந்த காய்கறி மார்க்கெட் உள்ளே ஒரு சென்டர் இருக்குது சகோதரருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அத்தை வீட்லேருந்து ரொம்ப கிட்டக்க சரி இனிமேல் வேழக்கணும் வேழக்கணும்னு இங்கே வந்துடுவோம் வந்து ஜம்முனை பாபாவை தரிசனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கும்பிட்டுக்கிட்டே வர்றார் இப்போ பாபா மீண்டும் ஒரு டெஸ்ட் வைக்கிறார் சகோதரர் சொந்தமாக வீடு வாங்கி கொண்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டார் அத்தை வீட்டிலேருந்து கிட்டக்க அந்த சென்டரு இப்போ ஒரு தள்ளி போயாச்சு தள்ளி போன இடத்துக்கிட்ட தேடுறாரு எங்கேயுமே சென்டர் இல்லை ஐயோ இப்போரா பாபா கும்பிட போகிறோம் சரி அத்தை இருக்கிற கோயிலில் போய் கும்பிடுவோம்னு சொல்லிட்டு கிளம்பி வராரு வந்து பார்த்தால் அந்த சென்டர் மூடியிருக்கு பக்கத்தில் காய்கறி கடைக்காரங்கள்ட்டெல்லாம் கேட்டால் காலி பண்ணிட்டாங்க தம்பி அவங்க காலி பண்ணி போயிட்டாங்க எங்கே போயிருக்காங்க அந்த பாபா சென்டர் போயிருக்கிற இடத்தை கேட்டவுடன் சகோதரர் கண்களில் கண்ணீர் என்னன்னு கேட்டிங்கன்னா வீடு வாங்கிட்டு போயிருக்காரு பாருங்கள் அந்த இடத்த சொல்கிறாங்க அப்போது பாபா எப்படி பாருங்க எப்படி ஆசை நிறைவேற்றுகிறார் சகோதரருக்கு நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் நூறு அடி எடுத்து வைப்பேன் எவ்வளோ உண்மை இல்லை அப்போ சச்சரிதம் அவர் தான் எழுதுகிறார் இல்லையா இது போல் சரித்திரங்கள் அவர் தான் எழுதுகிறார் அதான் உண்மை நம்ம கூப்பிட்டா ஓடி வர்றதுக்கு தயாராக இருக்கார் அவர் சகோதரர் ஓடி போனார் வீட்டுக்கிட்ட பார்த்தா இவர் வீட்டிலேருந்து ரொம்ப நேரில் ஃபர்ஸ்ட் அன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுறாங்க சென்டர் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அதுதான் பாபா சகோதரர் தான் சொல்கிறாரு அண்ணா நம்ம வந்து ஆசையோடு பாபாவை வணங்க போது அவர் நம்மை நோக்கி ஓடி வருகிறார்னா அதை நிரூபித்திருக்கிறார் என் வாழ்வில் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைண்ணா மூணு இடத்துலண்ணா இல்லையா கேளில் வேலை பார்க்கும்போது பக்கத்தில் அடுத்து அத்தை வீட்டில் இருக்கும்போது பக்கத்தில் அடுத்து நான் வீடு வாங்கிட்டு போகிறேன் அங்கே பக்கத்தில் வந்துட்டார் நம்மை தேடி ஓடி வருகிறார் பாபா நம்ம வேலை என்ன தெரியுங்களா கோரிக்கை வைக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை ஆசையோடு வணங்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை இது எல்லாத்தையும் அவருடைய அது பிரமாதமாக பார்த்துப்பார் ஐந்து அற்புதம் பார்த்தோம் இல்லையா என்ன பிரமாதமாக இருந்ததில்லை ஒரு ஒரு அற்புதமும் சிலருக்கு வைக்கும் அற்புதங்கள் பாபா நமக்கு உணர்த்துகின்ற ஒரு விஷயம் நீ ஒரு அடி எடுத்து வை நான் நூறு அடி எடுத்து வைக்கிறேன்னு சொல்கிறது வந்து எதற்காகன்றது நான் ஆரம்பத்திலே சொன்னேன் உங்களுக்கு நம்ம சின்ன கோரிக்கை நியாயமான கோரிக்கையும் அது வந்து ஒரு அடிதான் அதை எடுத்து வச்சோம்னா பாபா வந்து பிரமாதமாக நிறைவேற்றி கொடுப்பதற்காக ஓடி வந்து நமக்கு செஞ்சு கொடுப்பார் இதெல்லாம் நடக்கும் இந்த ஐந்து சகோதரிகளுக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லாருக்கும் நடக்கும் எப்படி பண்ணார்ல ஐந்து பேருக்கும் பிரமாதமான அற்புதம் ஸ்ரீலங்கா போகிறேன் எல்லாருக்கும் உதி கொடுக்குறேன் சசி சகோதரிக்கு மட்டும் ரெண்டு உதி கொடுக்க சொல்கிறார் பாபா எதற்காக அதற்கு பிரமாதமான அற்புதம் வச்சுருக்கார் கணவரின் உயிரை காப்பாற்றி ஒரு பிரமாதமான அற்புதம் அடுத்த சகோதரி தேவி அவர்களுக்கு சாய்நாத் ஸ்தவனமஞ்சின் மூலமாக ஒரு பிரமாதமான பதில் நீ ஒரு வருடம் படி ஒரு நியாயமான ஆசைகள் நிறைவேறும் பிரமாதப்படுத்துகிறார் அடுத்த சகோதரி ஹரிதா அவர்களுக்கு இரண்டு அற்புதங்களும் டாப் பிரமாதம் அடுத்து தர்மபுரி சித்ரா சகோதரிக்கு உன் வஸ்திரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் கவலையே அடுத்த நாளே உடுத்திக்கிட்டு சகோதரிக்கு தரிசனம் கொடுக்குறார் சதீஷ்குமார் சகோதரருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கொடுப்பனை தான் இவர் எங்கெல்லாம் போகிறாரோ பாபா அங்கே வந்து உட்காந்துடுறார் ஜம்முன்னு வரலாசிகளை வழங்குவதற்காக இதெல்லாம் நடக்கும் இவங்களுக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லோருக்கும் நடக்கும் நம்ம எல்லோரும் பாபாவிடம் கேட்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை அவர் பாதங்களில் கொண்டு போய் சமர்ப்பிக்க வேண்டும் நம்முடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய துயரங்கள் எதுவாக இருந்தாலும் கொண்டு போய் நேர பாபாவின் பாதத்தில் விடுங்க அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும் இல்லைங்களா அடுத்த அற்புதம் பாருங்கள் பிரமாதமான மூன்று அற்புதங்கள் மூன்று சகோதரிகளுக்கு அற்புத மழை தான் பெஞ்சிருக்கார் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் அந்த அற்புதங்களை கேட்க கேட்க இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் உங்களுடைய பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷிரடி பிரவாசனம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடைசி நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்குன்னு வேடிக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்